ஹாய், நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் கறி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஒரு கிரேவி. வெறும் பச்சை மிளகாய் தான் இதில் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இட்லி தோசை கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு மூணு பட்டை கிராம்பு சேர்க்குறோம். பட்டை கிராம்பு பொரிஞ்சோடனே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்த கையோட ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். நம்ம இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு மீட் யூஸ் பண்ண போகிறோம், மட்டன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கால் கிலோ மட்டன் இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக இஞ்சி பூண்டை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு பார்த்து தான் கிளறணும். மட்டன் வதங்கும்போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா மட்டன் ஓரளவுக்கு வதங்கி நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். மட்டன் முழுகிற அளவுக்கு விடணும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். மட்டன் வந்து நல்லா வேகணும். அதுக்கு எப்படியும் நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சதாகும். இது ரொம்ப லேட் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டனை மட்டும் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு சவுண்ட் விட்டு வெங்காயம் வதங்கினோடனே எடுத்து கூட இதில் டைரெக்டாக ஆட் பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 80% குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி இதில் விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி என்கிட்ட வந்து தேங்காய்க்கு பதிலாக கோகோனட் க்ரீம் இருக்குது. அதனால் நான் அது கோகோனட் க்ரீமே டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே இது வேணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இருந்ததுன்னா டைரெக்டாகவே தேங்காயை நீங்கள் இதில் சேர்த்துடலாம். அரைச்சி அப்படியே எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் மாத்திரம் அரைச்சி அப்படியே சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ காரம் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் குறைவாக சில சமயத்தில் ஃபீல் ஆகும். நம்மளால் கரெக்டாக போட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு காரம் போதலை இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன்றோ ரெண்டோ இல்லை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் கீறி இப்போ சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ஜஸ்ட்டு கீறி இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த தேங்காய் பால் இப்போ நம்ம சேர்த்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் குதிச்ச உடனே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். நான் வந்தவுடனே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த தேங்காய் பாலுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.